ஹாய், நான் டாக்டர் திவ்யேஸ்வரனா. மகளிர் மற்றும் மகப்பேர் மருத்துவர் ரேலா ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ குழந்தைக்கிட்ட பிறக்க டெலிவரி ஆகும்போது அந்த நஞ்சு கொடியிலேருந்து வர அம்பிளிக்கல் கார்டை வந்துட்டு எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப ஸ்டெரைலாக அதுக்காக ட்ரெயின் ஆனவங்க மட்டும்தான் கட் பண்ணணும். அது ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பேபிக்கு வர பிளட் சப்ளை நம்ம கட் பண்ணுறதுக்கு சில க்ரைட்டீரியா ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் ட்ரெயின் ஆன டாக்டர்ஸ் இல்லைனா ஸ்டாஃப் நர்ஸ் ஹெல்த் கேர் சிஸ்டம் இருக்கவங்க பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா சில ப்ரிகாஷன்ஸ் ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும். அந்த யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டு, க்ளீன் ஹேண்டு, ஸ்டெரைல் திங் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். ஸ்டெரிலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த அம்பிளிக்கல் கார்டில் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா பேபி வந்து செப்சிஸ் போய் என்ஐசியூ அட்மிஷன் ஆகி மேற்கொண்டு நிறையா சிகிச்சை ஆகிறதுக்காகலாம் ஆகலாம். ஸோ அது போக அது எப்போ கட் பண்ணணும்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. சப்போஸ் குழந்தை பிறந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க, நல்லா அழுதுட்டாங்க அப்படின்னா நம்ம எப்போ பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 மினிட்ஸ் டைம் கொடுப்போம். இல்லைனா அந்த அம்பிளிக்கல் கார்டில் அந்த பல்சேஷன் துடிப்பு இருக்குல்ல, அது வந்து ஸ்டாப் ஆகணும். ஸ்டாப் ஆகிற வரைக்கும் டிலே பண்ணி டிலேட் கார்ட் கிளாம்பிங் தான் பண்ணுவோம். சப்போஸ் குழந்தைக்கு வந்து மூச்சுத்தண்ணில் ஏதாவது இருக்குது, இல்லைனா குறை மாதத்தில் டெலிவரி ஆகுறாங்க, இல்லை அம்மாவுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா நம்ம அம்பிளிக்கல் கார்டை வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே கட் பண்ணுவோம். இதெல்லாம் தெரியாமல் ஒரு இம்மெச்சூர் பர்சன், இதில் தெரியாதவங்க வந்து, அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க வந்து அதை கட் பண்ணும் போது டைம் டிலே ஆச்சு அப்படின்னா நம்ம பேபி ரெசிஸ்டேஷன் வந்து டிலே ஆகி பேபிக்கு வந்து நமக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுற மாதிரி ஆகலாம். ஸோ இது ப்ராப்பராக ட்ரெயின் ஆனவங்க மட்டும்தான் அம்பிளிக்கல் கார்ட் கட் பண்ணுறது அட்வைசபிள். தேங்க்யூ.